வணக்கம். கோவை ராமநாதபுரம் பகுதியில் கோவை மாவட்ட ஏபிஜே மீட்டர் ஆட்டோ பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக 2ஆம் ஆண்டு விழா மற்றும் குடும்ப விழா தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் ராபிடோ என்ற இருசக்கர வாடகை வாகனம் மூலம் பொதுமக்களை ஏற்றிச் செல்வதால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதனை முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். இது சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு அதிகாரிகளுக்கு மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சேவியர், பொருளாளர் கணேசன், துணைத் தலைவர் பத்மநாபன், இணை செயலாளர் ராம்குமார் மற்றும் ரஞ்சித், மணிகண்டன் போன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் ஏபிஜே மீட்டர் ஆட்டோ பொது தொழிலாளர் சங்கத்தினுடைய 2ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு அவர்களது நண்பர்கள், ஆட்டோ நண்பர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரோடு நடத்திய இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டதில் நான் பெருமையடைகிறேன். உண்மையிலேயே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது பெயரிலே உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 2ஆம் ஆண்டு விழாவிலே அவர்களது ஒரு குறிக்கோள், மக்களுக்கு சேவை, நேர்மையான முறையில் நியாயமான கட்டணத்தில், யாரும் இதில் உறுப்பினராக இருக்க யாரும் மதுவிற்கு அடிமையானவர்கள் அல்ல என்ற உறுதிமொழியோடு நேர்மையாக உழைத்து மக்களுக்கு குறைந்த செலவிலே ஒரு ஆட்டோ சர்வீஸை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். என்னுடைய பெயர் எஸ் பழனிசாமி. கோவை மாவட்ட ஏபிஜே மீட்டர் ஆட்டோ பொது தொழிலாளர் சங்கத்தின் தலைவர். நம்ம கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஓலா ஊபர் அடிமையாக இருந்தபோது அந்த காலகட்டத்தில் நமக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுத்த அந்த ஓலா ஊபர் அவங்க கடைசியில் போக போக அவங்களுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க என்ன வருமானம் கொடுக்கணுமோ நம்மகிட்டருந்து பறிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுத்தாங்க, 2வது 5%, 10% வாங்கினாங்க. கடைசியில் 30% கொண்டு வந்து நிறுத்தி எங்களுடைய வருமானத்தை அவர்களுடைய உழைப்பாக மாற்றி, எங்களுடைய உழைப்பை அவங்களுடைய வருமானமாக மாற்றிவிட்டார்கள். அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் எங்களுடைய குறிக்கோள் லட்சியம், அதனுடைய கனவை நனவாக்க நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து கோயம்புத்தூரில் வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தனி மனிதனாக இருந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து நண்பர்களுக்கு வாழ்வாதாரம் எந்த ஒரு வகையிலும் அடுத்த வகையில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு நாங்களாம் ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட் ஆண்டு முடிஞ்சு போன ஆண்டு வந்து நமது கமிஷனர் சார் வந்து சிறப்புகள் பண்ணினார். இந்த ஆண்டு சிறப்பு அழைப்பாளர் நம்ம பொன்ராஜ் சார் அவர்கள் வந்து எங்களை வாழ்த்து வணங்கியிருக்கார். மேலும் எங்களுடைய சங்கம் மென்மேலும் வளர உங்களுடைய நண்பருடைய ஒத்துழைப்பு, ஐயாவுடைய போன்ற பெரிய மனிதருடைய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் யாரையும் தயவு இல்லாமல் நான் கோயம்புத்தூர் ஒரு தனிமரமாக நிற்கிறேன்னா அதுக்கு வந்து எங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான். அது மென்மேலும் வளரும் எங்களுடைய சப்போர்ட்டு எல்லாத்துக்கும் நன்றி.